நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய டீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சினுடைய டீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தலாம். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 14th மேட்ச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7:30 PM. வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா துபாய். பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ பிச் ரிப்போர்ட்டு கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ பிச் ரிப்போர்ட்டு நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க ஒரு மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விக்கெட் லூஸ் பண்ணா. அது மாதிரி எஸ்டர்டே மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 times வந்து தொடர்ச்சியாக விக்கெட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாயும் சரி அபுதாபியும் சரி ஷார்ஜாவும் சரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டுடே மேட்சை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பிச் ரிப்போர்ட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பிச் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அதாவது பிச்சில் வந்து கிராஷ் இருக்குதா இல்லையா அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் கிராஷ் இருந்தது அப்படின்னா இனிஷியலாக விக்கெட் விடும். அந்த பேசிஸ் அடிப்படையில் நீங்கள் டீம் பிக் பண்ணணும். சப்போஸ் ஸ்லாஷ் கிராஷ் இல்லாமல் ஸ்லாட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ அவன் எந்த மாதிரியான பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, கிராஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக விக்கெட் விடுவதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம் பால கணிக்க முடியாமல் போல்டு கூட ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாட்டாக இருக்குது, பிச்சில் வந்து கிராஷே இல்லை அப்படின்னா வந்து ஸ்பின்னருக்கு ஃபாஸ்ட் போலருக்கு விக்கெட் விழுகாட்டாலும் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து விக்கெட் விழுவும். ஸோ அந்த விஷயத்து பால் என்னென்னு பால் நல்லா டேன் ஆகும். ஸோ டேன் ஆகும்போது நிறைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ விக்கெட்டையும் விழுகும். ஸோ அதே சமயத்தில் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் டேனாலும் டேன் ஆகாட்டாலும் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து கிராஷ் இருந்தாலும் இல்லாட்டாலும் விக்கெட் எடுப்பாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம கன்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றவரை உங்கள் டீம் செட்டிங் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாலும் வின் பண்ணலாம், கிராண்ட் லீக் ப்ளே பண்ணாலும் வின் பண்ணலாம். ஏன்னா பிச் ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம கன்சிடர் பண்ணிடக்கூடாது, ஏன்னா பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா சம்டைம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் இனிஷியலாக வந்து பேட்ஸ்மேன் வந்து நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹை லெவல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160-170 தான் அந்த பிச்சில் வந்து அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டுடே மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டீம் அந்த மாதிரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190-185 அந்த மாதிரி அடிக்கலாம். ஸோ அதாவது துபாய் பிச்சை பொறுத்தளவில். ஸோ அந்த மாதிரி தான் ஃபேக்ட் போயிட்டுருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 160-170 தான் அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ 160-170 அடித்தாலே அந்த பிச்சில் வந்து வின் பண்ணலாம். பட் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமு ஸோ நல்லா பாலை கணிச்சு இந்த மாதிரி இப்போ சப்போஸ் பட்லர்லாம் அந்த மாதிரி பிச்சில் வந்து சூப்பர்ப்பாக ஆடுறாரு. ஸோ நல்லா கணிச்சு ஆடினாங்க அப்படின்னா அதரடி ஆடினாங்கன்னா சம்டைம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதே சமயத்தில் டுடே மேட்சை பொறுத்தளவில் நீங்கள் எந்த அதாவது டூ சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஃபார்மில் இல்லை, ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸ் யார், ஸோ அவங்களோட பிக்கிங் எந்த ரேஞ்சில் இருக்குது, அது மாதிரி நல்லா ஃபார்மான பிளேயர்ஸ் யார், நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராரு, ஸோ அவங்களுடைய பிக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ நோட் பண்ணிவிட்டு அது மாதிரி லோ பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து நோட் பண்ணுங்கள், ஹை பிக்கில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து நோட் பண்ணுங்கள், ஆவரேஜ் பிக்கை தனியாக நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூன்று வகையாக நீங்கள் வந்து பிளேயர்ஸை பிரித்து ஸோ இதில் வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸை வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் லோ பிக்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 4 or 5 பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டீம் செட் பண்ணால் கண்டிப்பாக கிராண்ட் லீக் அடிப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேட்சஸ்லாம் எப்படிலாம் ப்ளே பண்ணி துபாய் மேட்ச் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கிரேட் பஸ்ஸில் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கான எல்லா ஸ்கோர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7:4 ratio அல்லது 6:5 ratio இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோலையும் பிளேஸ் பிக் பண்ணலாம், அதில் மாற்றமே இல்லை. ஸோ 7:4 ratioனா கிராண்ட் லீக் அடிக்கிற டீம் மேக்ஸிமம் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது, அதை பார்த்துங்க. ஸோ அது மாதிரி வின்னிங் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபார் 2 teams, ரெண்டு டீம்ஸுமே வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிக் பண்ணும்போது நீங்கள் மோர் பேட்ஸ்மேன் எடுக்கலாம், மோர் பவுலர்ஸ் எல்லாம் துபாய் பிச்சிலே வந்து சும்மா ஒரு 5 batsmen 6 batsmenலாம் எடுத்து கிராண்ட் லீக் அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்டும் நடக்குது. ஸோ அதை விஷயத்தை பார்த்துக்கணும். சம்டைம் நீங்கள் வந்து மோர் பவுலர்ஸை பிக் பண்ணலாமா தாராளமாக பிக் பண்ணலாம், ஏன்னா துபாய் பிச்சு வந்து பொறுத்தளவில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. மோர் பவுலர்ஸ் பிக் பண்ணலாம், ஆவரேஜ் பிக் பண்ணலாம். ஸோ எந்த பிக் பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ எல்லாமே நம்ம எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணாலும் ஒரு லக் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்குது. என்னென்னா நம்ம ரீசெண்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எந்த மேட்சுமே அமையலை. ஸோ அதனால் நிறைய நண்பர்களுக்கு லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணும்போது
வந்து கொஞ்சம் எப்படிலாம் நம்ம சேஃபாக தான் நம்ம கேப்டன் வாய்ஸ் கேப்டன் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னுடைய பொறுத்தளவில் லாஸ்ட் டீம் நான் கொடுத்த டீம் கூட கொஞ்சம் சேஃபாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னுடைய டீமை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தலாம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்து பெரிஸ்டோ தான் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. பட் பெரிஸ்டோ பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே விஷயத்தில் பார்த்துக்கணும், ஏன்னா இன்சியலாக விக்கெட்டும் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்ம கிராண்ட் லீக் அடிக்கணும், ஸ்மால் லீக் அடித்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூடக்கூடிய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நின்று அடிச்சிட்டாங்களே ஸ்மால் லீக்லாம் சும்மா ஹெட் டூ இந்த மாதிரி ஹெட் டூ த்ரீ ஹெட் டூ சிக்ஸ்லாம் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ ஆனால் என்ன மேக்ஸிமம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹெட் டூ பொறுத்தளவில் அல்லது ஸ்மால் லீக்கை பொறுத்தளவில் பெரிஸ்டோ தான் கேப்டன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வார்னர் பட்லர் ரொம்ப ரேராக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நம்ம கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்மால் லீக்கு ஹெட் டூ த்ரீ ஹெட் டூ சிக்ஸ் இந்த மாதிரி மேட்சஸ் வின் பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் வில்லியம்சன், ஸ்டோக்ஸ், சுமித் இவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காது. ஒரு 40 எப்போ 40 அடிச்சிடாரு தொடர்ச்சியாக. ஸோ அந்த பெர்ஃபார்ம்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அவரை கொடுக்குறது கேப்டன் சாய்ஸில் கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெரிஸ்டோட பெட்டராக இருக்கும். ஸோ ஆனால் பெரிஸ்டோ வந்து சம்டைம் நின்று ஆடிட்டார்னா ஹை லெவல் ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி பட்லரோட ஃபார்மும் வந்து பக்காவாக சூப்பர்ப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மேட்ச் ஆடினா ஒரு மேட்ச் ஆட மாட்டார். ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பட்லர் வந்து கண்டிப்பாக பக்காவாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம் அவுட் ஆகிடலாம். ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அதே சமயத்தில் ரெஸ்கி கேப்டன் சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், திவேடியா, சங்கர், விஜய் சங்கர், உத்தப்பா பாண்டே, ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களில் வந்து நீங்கள் கேப்டன் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்கியில் சூஸ் பண்ணுறதா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டர்டே மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ மோரிஸ் அதிகமான விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து என்ன செஞ்சாங்க, சந்தீப் சர்மா விக்கெட் எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் சந்தீப் சர்மா சாரி சிராஜ் முகமது சிராஜ் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போனார். ஸோ அது மாதிரி டுடே மேட்ச்சில் சந்தீப் சர்மா கூட அதிகமாக விக்கெட் எடுக்கலாம், நடராஜன் கூட ஒரு வேளை அதிகமான விக்கெட் எடுக்கலாம், அல்லது தியாகி. ஏன்னா சப்போஸ் வந்து ஆர்ச்சர் நல்லா பவுலிங் பண்ணுறதுனால ஆர்ச்சர் அவாய்ட் பண்ணி ஆடினாங்கன்னா அப்போ யாருக்கு விக்கெட் லூஸ் ஆகும் அந்த விஷயத்தை. இப்போ சப்போஸ் ஸ்பின்னர்ஸ் போகும், டிவேடியா போகும், அல்லது வந்து ஸ்ரேயஸ் கோபால் போகும், அல்லது யாருக்கு விக்கெட் விடுவோம் தியாகிக்கு விடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா அப்படி யோசிக்கலாம். பட் வந்து நம்ம ஆர்ச்சரை கேப்டனாக ட்ரை பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஸோ ஏன்னா எஃபெக்டிவ் அவருடைய பவுலிங் இருக்குது, கண்டிப்பாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் விக்கெட்டாக அட்லீஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அந்த மாதிரி ஆனால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் போயிடலாம், ஐபிஎல் ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ இதில் நியூ பிளேயர்ஸு சம் பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்ற விஷயத்தையும் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நியூ பிளேயர்ஸ் வர வாய்ப்பில், பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சனை வந்து இன்றைக்கி வந்து இன்ஜுரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவர் பிளேயிங் லெவலில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் வரும்போது நீங்கள் இவங்களை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு டீம் ரெண்டு டீம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்களேன், இப்போ ஃபெர்குசன் புதுசாக வந்தார், சூப்பராக ப்ளே பண்ணார், ஸோ அவரை கேப்டனாக போட்டவங்க வின் பண்ணாங்க. அது மாதிரி மோரிஸ் புதுசாக வந்தார், ஸோ அவரை விசியாக போட்டவங்க வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து சூப்பராக எல்லாருமே பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மேட்சஸ் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎல்லாம் ஓரளவு சூப்பராக பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஹோல்டர் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு 20+ ரன் அடித்து ஒரு 2 எடுத்தாலே அவருடைய பாயிண்ட் ஹை லெவலில் போகும். ஸோ அதனால் நீங்கள் அவரை வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேப்டனோ விசியை ட்ரை பண்ணலாம், அந்த தப்பு விசி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் பவுலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா நியூ பவுலர்ஸ் யார் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஸோ அதனால் கலீல் அகமது அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது வந்து புதுசாக வர்றாரு, அதாவது புதுசாக வர்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏற்கனவே ப்ளே பண்ண அப்புறம் தான் பட் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் நியூ பிளேயராக கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அவருக்கு வந்து ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு மேட்ச் வெளியில் வச்சாங்க, திரும்ப உள்ளே கொண்டு வரும்போது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸு சம்டைம் கலீல் அகமது கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அதே சமயத்தில் பவுலர்ஸில் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆர்ச்சர், ராஷித் கான் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், நடராஜன், ஸ்ரேயஸ் கோபால், சந்தீப் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் தியாகி, ஸோ இவங்கெல்லாம் யோசிக்காமல் கொடுக்கணும். யோசிக்காமல் குடிச்சா தான் நம்ம கிராண்ட் லீக் அடிக்க முடியும். ஸோ அதே சமயத்தில் சம்டைம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ் ஆகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ ஏன்னா டிவேடியா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டுடே மேட்சை பொறுத்தவரை ஆல்ரவுண்டரில் தியாகி, டிவேடியா அண்டு விஜய் சங்கர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எல்லாருமே கேப்டன் சாய்ஸ் யாருக்கு போவாங்க மோஸ்ட்லி வந்து
பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனில் தான் போவாங்க, பட்லர் போவாங்க, பெரிஸ்டோ போவாங்க, வார்னர் போவாங்க, ஸ்மித் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா பாண்டே உத்தப்பா அந்த மாதிரி கொடுக்கணும் பேட்டிங் ஆப்ஷனில். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு போகிறீங்கன்னா விஜய் சங்கர், டிவேடி அந்த மாதிரி கொடுக்கணும், அல்லது வந்து சப்போஸ் ஹோல்டர் வந்தாருன்னா ஹோல்டர் கொடுக்கணும். ஸோ அதே சமயத்தில் பவுலிங் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா, நீங்கள் பவுலிங் ஆப்ஷனில் வந்து போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஆர்ச்சர் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு 8% கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம மாற்றி யோசிச்சோம்னா தியாகி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிச்சு நீங்கள் உங்கள் டீமை செட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிராண்ட் லீக்கோ அல்லது சுமால் லீக்கோ பக்காவாக ப்ளே பண்ணுறதுக்கான வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் டீம் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட் டீமை பொறுத்தளவு நான் சேஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே போகிறாங்க, பெரிஸ்டோ தான் போயிருக்காங்க, சம்டைம் பெரிஸ்டோ பக்காவாக ப்ளே பண்ணலாம், சம்டைம் அவுட்டாகவும் செய்யலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி சுமால் லீக்லாம் போகும்போது நீங்கள் மேக்ஸிமம் பெரிஸ்டோவை கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் ஸோ பெட்டர் இல்லைன்னு தான் சொல்வேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் ஒரு 20 ரன் 30 ரனில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் சுமால் லீக்கை இல்லை லாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சுமால் லீக்கை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் ஒரு கேப்டன் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு, நீங்கள் விசியில் வந்து என்னென்ன பவுலர்ஸ் யாராவது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் ஃபேவர் ஆகும். அதாவது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் பெரிஸ்டோ பட்லர் கொடுக்குறது பெட்டர் தான், ஸோ பெட்டர் தான். ஆனால் மேக்ஸிமம் அப்படி தான் எல்லா டீம் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, இல்லைன்னா வார்னர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறோம்னா பவுலர்ஸுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸை கொடுத்து தயார், அதாவது நீங்கள் லாஸ் பண்ண தயார்னா நீங்கள் பவுலர்ஸ் போகலாம். இல்லை எனக்கு சம்டைம் வந்து பேட்ஸ்மேனை எடுத்தாலும் லாஸ் ஆகும், அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் பவுலர்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆல்ரவுண்டரோட பக்காவாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டீம்லாம் நீங்கள் வந்து பக்காவாக என்னென்னா ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சுமித்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து வில்லியம்சன் வந்தால் வில்லியம்சன் போடலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பவுலர்ஸை பிக் எடுத்துகிட்டு கூட சப்போஸ் ஹோல்டர் வந்தாங்கன்னா ஹோல்டரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், அல்லது வந்து இங்கே விசேஷங்கிற எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஹோல்டர் வேணால் பிக் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஸ்மால் லீக்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்கை பொறுத்தளவில். ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்தளவில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரையுமே பர்டிகுலராக சொல்ல முடியாது. நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணால் பெட்டர் தான், ஏன்னா எப்போ யார் வேணாலும் கிராண்ட் லீக்கை பொறுத்தளவில் அது அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம லீஸ்ட் பிக்கில் பிக் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக் அடிக்கணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பவுலர்ஸில் ரிஸ்க் எடுக்கிறதுனா உத்தப்பா எடுத்துகிட்டு இங்கே பாண்டே பிக் பண்ணி ரெண்டு பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் ரிஸ்கியாக பிக் பண்ணுறதா, இல்லைனா உங்கள் இவங்களே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டீமு. ஸோ ரெண்டாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர், அது மாற்றி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான், அதாவது பெரிஸ்டோ நான் இந்த டீமில் பிக் பண்ணல. ஸோ இந்த டீமை பொறுத்தளவில் இந்த ஒரு டீமை நீங்கள் செட் பண்ண ஓகே எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே யாரை வேணாலும் நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து உத்தப்பா கூட நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணலாம், பாண்டே கூட கேப்டன் சூஸ் பண்ணலாம், அது மாதிரி டிவேடியா கேப்டன் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பவுலர்ஸில் யாரை வேணாலும் நீங்கள் கேப்டன், இந்த ஒரு டீம் ஓகேனா நீங்கள் பவுலர் யார் வேணாலும் நீங்கள் வந்து கேப்டனை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பட்லர் அண்டு வார்னரை இதை வந்து சேஃபாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பட்லர் வந்து ஓரளவு சூப்பராக டீசெண்டாக ப்ளே பண்ணால் தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம தவான் வந்து சரியாக வச்சு தொடர்ச்சியாக ப்ளே பண்ணிட்டார், ப்ளே பண்ண மாட்டார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ அதே மாதிரி பட்லரும் சம்டைம் ப்ளே பண்ணிடலாம். ஸோ அந்த ஏன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதனால் பட்லர் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து வார்னர் கொடுக்கலாம், அல்லது வார்னருக்கு வந்து நீங்கள் கேப்டன் இந்த வார்னர் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக பேட்டிங் ஆர்டரில் இறங்குறாரு. ஸோ அதனால் வந்து பட்லரை வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன். சம்டைம் நீங்கள் வந்து பவுலர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா பவுலர்ஸ் நீங்கள் யார் வேணாலும் கலீல் அகமது கொடுக்கலாம், அல்லது வந்து சந்தீப் சர்மா கொடுக்கலாம், நடராஜன் கொடுக்கலாம், ராசிதான் இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆர்ச்சர் கூட கொடுக்கலாம். ஸோ சிரேஸ் கோபால் டிவேடியா அப்படி யார் வேணாலும் நம்ம எடுக்கலாம். எல்லாருமே வந்து சம்டைம் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியல. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் டீமு. ஸோ தேர்ட் டீம் வந்து ஒரு ரிஸ்கியான டீம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிராண்ட் லீக் டீமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ விஜய்சங்கர் கேப்டன் கொடுத்து டிவேடியாவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்த பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா சப்போஸ் பேட்டிங் சான்ஸ் கிடச்சி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்களே, ஸோ இவங்களுடைய பாயிண்ட்ஸ் கை லெவலில் போகும். ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் நடத்திருக்கேன். ஸோ இவங்களாம் வந்து ஒரு இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய ஸ்கோர் ஹை லெவலில் போச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக அடிக்கும். ஸோ இவங்க எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ ஒரு ஆயிடுச்சுன்னா நம்ம கிராண்ட் லீக் அடிக்கும். ஸோ இந்த டீம் ஓகேனா நீங்கள் இந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து டீமு. ஸோ ஃபோர்த்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் பெரிஸ்டோண்டு பட்லர் தான் கொடுத்துருக்கேன். சம் பிளேயர்ஸை மட்டும் சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கேன், வில்லியம்சன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வில்லியம்சன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன சுமித் இங்கே போட்டு இங்கே ஒரு பவுலர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள ஹோல்டர் கொண்டு வரணும். ஹோல்டர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ இந்த டீம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி தான் போவாங்க, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன்
மாற்றி விடுங்க. நான் வந்து எல்லா இந்த டீம்லேயே வந்து நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து நான் பிக் பண்ணலை. அந்த விஷயத்தை பார்த்துங்க, ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூ ஆகும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால், நீங்கள் ஸ்டாக்ஸை கொண்டு வரீங்க அப்படின்னா பட்லரோ அல்லது வந்து இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தரை ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ ஓகே, இந்த டீமை ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து டீமு. ஸோ ஃபிஃப்த்து டீமை பொறுத்தளவில் நான் பட்லர் சின்ன என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கொஞ்சம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவராக நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் பட்லர் கேப்டன் கொடுத்து, ஸோ வந்து ஆர்ச்சருக்கு விசி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பவுலர்ஸ் நான் யாருமே எடுக்கல, இங்கே விஜயசங்கர் மட்டும்தான் பிக்கேன். சப்போஸ் ஹோல்டர் வந்தார் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஹோல்டரை பிக் பண்ணிங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. டிவைடியை கூட விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஹோல்டரை பிக் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஸ்டோக்ஸ் எது பார்த்துங்க, ஸ்டோக்ஸ் வேணா எனக்கு டிவைடியை வேணால் ஸ்டோக்ஸை வச்சு டிவைடியை வச்சுட்டு ஸ்டோக்ஸை எடுத்துட்டு நீங்கள் ஹோல்டர் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஹோல்டர் வந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீமில் ரெண்டு ஒன் ஆர் டூ டீம்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ரிஸ்கான பிக் தான் சொல்லணும். ஸோ இவங்க இன்ஷியலாக சம்டைம் வந்து ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா காருக்கு கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். ஸோ இவங்களுக்குலாம் பேட்டிங் கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் அந்த டீமை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் நாலே நாலு பேர் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்து பாருங்க, வார்னர் அந்த டீமில் பிக் பண்ணல, ஏன்னா நான் வந்து ஆர்ச்சருக்கு விசி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டீமு. ஸோ சிக்ஸ்த் டீமை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எந்த பேசிஸில் எடுத்து, இது வந்து ஹோல்டருக்கு வந்து நான் ஒரு நியூ பிளேயர் உள்ள வர்றாருன்னா அவரை வந்து நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ அது சம்டைம் வந்து ஹோல்டரை வந்து நீங்கள் விசியாக ட்ரை பண்ணுறது பெட்டர், சம்டைம் கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டராக தான் அமையும். ஸோ அந்த பேசி அடிப்படையில் தான் நான் வந்து ஹோல்டருக்கு வந்து நான் கேப்டன் கொடுத்து, ஸோ இங்கே வந்து விசி வந்து நான் பட்லர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் விசி வந்து சப்போஸ் இந்த மாதிரி இப்படி கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களை யாருக்கு வேணாலும் நீங்கள் விசி மாற்றி ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பவுலருக்கு வர்றதுனா கூட நீங்கள் வரலாம். ஸோ யார் வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஸோ இந்த மாற்றி கொடுத்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறைய டீம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிஸ்கி பிக்கில் போட்டு எடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டென் டீம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டீம் வந்து சேஃபாக போடுங்க, ஒரு ஃபைவ் டீம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம கிராண்ட் லீக் அடிப்பு இருக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன இந்த ஃபார்மெட்டு இப்படின்னா நம்ம ஆறாருக்கு ஃபேவராக எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் நம்ம பிக் பண்ண வேண்டியிருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸ்டோக்ஸ் எடுத்தால் நம்ம சம் மேலே சம் பிளேயர்ஸை பிக் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்டோக்ஸை நம்ம எடுக்காமே வந்து ஆனால் கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஒன் பாயிண்ட் மிச்சம் இருக்குன்னா நீங்கள் எந்த பிளேஸ் வேணாலும் பிக் பண்ண, யாரை வேணாலும் ரிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேரிஸ்டை கூட பிக் பண்ணால் பிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த அடிப்படையில் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க, ஸோ இது அவ்வளோதான், நம்ம சிக்ஸ் டீம்ஸ் தான் நீங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பொதுவாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமை வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறத விட, ஸோ நீங்களாக வந்து கெஸ் பண்ணுங்கள். நீங்களாக நம்ம சொன்னக்கூடிய அந்த அனலைஸ் நீங்கள் எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். ஸோ ஏற்கனவே ப்ளே பண்ணது, அது மாதிரி ப்ரீவியஸ் மேட்ச், அதை பிச்சு ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் டோட்டலாக பார்த்துட்டு. ஸோ அதுக்கேற்றவாறு நீங்கள் அது மாதிரி டாஸ் வின் பண்ணோடனே, ஸோ அந்த கிராஸ் இருந்ததுன்னா கேப்டன் என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாருங்கள். இப்போ கிராஸ் இருந்தும் ஒரு கேப்டன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக வந்து சம்டைம் நின்று ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, சம்டைம் ஏர்லியராக விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டூ டீம்ஸ்லேயுமே வந்து பாருங்கள், டூ டீம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே விக்கெட்டை வந்து அதிகமாக லூஸ் பண்ணக்கூடிய டீம் தான். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 160 170 இந்த மாதிரி தான் ஸ்கோர் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ, ஸோ உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ, ஸோ அதன் அந்த பேசிஸ் அடிப்படையில் நீங்கள் உங்கள் டீமை செட் பண்ணுங்கள், சூப்பராக செட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டீம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் கொஞ்சம் பேட்டிங்கெலாம் திணறாரு, அது மாதிரி ஸ்மித்து பேட்டிங்கெலாம் திணறாரு. அதே சமயத்தில் பாண்டே பேட்டிங் தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் போராக தான் இருக்கார், ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினார், அதுக்கடுத்து சரியாக பேட்டிங் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து மற்ற பார்த்துங்க. அதே சமயத்தில் ஒரு இப்போ வந்து ராஷித் கான்லாம் ஒரு மேட்ச்சில் சூப்பராக த்ரீ விக்கெட்லாம் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் யார் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பாருங்கள். நீங்கள் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸில் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் பவுலர்ஸில் வேணாலும் சூஸ் பண்ணலாம், பேட்ஸ்மேனில் வேணாலும் சூஸ் பண்ணலாம், அல்லது ஆல்ரவுண்டர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன்னா நம்ம வந்து நம்ம நான் கொடுத்துருக்குற டீம் எல்லாமே கொஞ்சம் சேஃபான டீம் தான். கொஞ்சம் ஒரே ஒரு டீம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விஜய் சங்கரையும் டிவேடியாவும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பேன், அது மட்டும் தான் ரிஸ்கான டீமு. ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலக்ராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தனே நிலா அட் நிலா ட்ரீம் டி11 இருக்கும். ஸோ வானவில்லோடு இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் டச் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய
நீங்கள் டெலகிராம் குரூப் டெலகிராம் ஆப் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அட் நிலா T11 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நீ அந்த வானவிலோடு ஓப்பன் ஆகும். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலாக ஒரு டீம் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து நான் சேஃபான டீம் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரிஸ்கியான டீம்லாம் நான் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஏன்னா நிறைய லாஸ் ஆகிறதுனால நிறைய நண்பர்கள் நிறையா எல்லாருமே லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தான். ஸோ எஸ்டர்டே கூட நான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா 99 கான்டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ எதுவுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் அதிகமான பணம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் லிமிட்டெட் டீமே போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.